உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் மீண்டும் நெஞ்சு பொறுப்பு நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி வாரந்தோறும் ஒரு சமூக தலைப்பினை நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு கூட சமூகத்தில் நிகழக்கூடிய கொலை குற்றங்கள் தமிழகம் அமைதி பூங்காக இருக்க வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்குமே இருக்கிறது முன்பெல்லாம் சென்னைக்கு வருகின்ற போது சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறது என்று வாசகம் இருக்கும் இப்பெல்லாம் பார்த்தா சென்னை உங்களை அறிவாளுடன் வரவேற்கிறதோ என்ற ஒரு ஐயம் இருக்கிறது சட்டமன்றத்திலே தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்கிறது என்று அவர்கள் சொன்ன அதற்கு முந்தின நாளே ஒரு வழக்கறிஞர் வெட்டி கொள்ளப்பட்டிருக்கின்றார் அதற்கு பிறகு சுவாதீனுடைய கொலை அதற்கு பிறகு வினுபிரியானுடைய தற்கொலை செங்கத்தில் நடுரோட்டில் காவலர்கள் பொதுமக்களை தாக்கிய சம்பவம் நீதிமன்றத்திலே மகனே தந்தையை வெட்டிய கொடூரம் என்று பல்வேறு குற்றங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம் ஒரு சமூகம் அமைதியாக இருந்தால்தான் அந்த நாடு அமைதியாக இருக்கும் அதேபோன்று இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு யார் பொறுப்பு அரசனுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்க வேண்டும் அப்படி அரசனுடைய நடவடிக்கைகள் எடுக்கின்ற போது மக்களுக்கு அது திருப்திகரமாக இருக்கிறதா இல்லை மேலும் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமா தனிநபர் திட்டமிட்டு செய்யக்கூடிய இந்த தாக்குதலுக்கு அரசு எந்த அளவுக்கு நடவடிக்கைகள் எடுக்க முடியும் என்பதும் இருக்கிறது ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது ஏன் இந்த மாதிரியான குற்றங்கள் அதிகம் நிகழ்கிறது ஏன் காவலர்களுடைய எண்ணிக்கை சரியாக இருக்கிறதா என்று பார்க்கின்ற போது சொல்கிறார்கள் ஒன் இன்டு செவன் ஹண்ட்ரட் எழுநூறு பேருக்கு ஒரு காவலர் இருக்கின்ற போது அவர்களால் எப்படி செய்ய முடியும் அந்த காவலர்களுக்கும் பல இடையூறுகள் இருக்கிறது இன்றைக்கு திருடர்கள் அதிகமாக ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள் காவலர்கள் அந்த தொழில்நுட்பத்தில் குறைவாக இருக்கிறார்கள் இது குற்றம் பெறுவதற்கு ஒரு காரணம் என்று சொல்கிறார்கள் அப்போ ஒரு குற்றம் நிகழ்கின்ற போது அதை ரெண்டு விதமாக பார்க்கிறார்கள் ஒன்று இதற்கு அரசு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே சமயத்தில் பொதுமக்கள் மக்களுக்கு இதில் என்ன பொறுப்புணர்வு இருக்கிறது என்று சுவாதினுடைய கொலை நடக்கின்ற போது காலையில் நூற்றி ஐம்பது பேர் அந்த இடத்துல இருந்திருக்காங்க ஒரு மக்களுக்கு கூட தைரியம் வரவில்லையா அப்போ நாம் வெறும் ஒரு வேடிக்கை மனிதர்களாக ஆகிவிட்டோமா அப்போ பெருகி வரும் குற்றங்களுக்கு நாம் வெறும் காவல்துறையோ அரசாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்வதற்கு பக்தாக இது ஒரு கிராமத்திலானதால் ஒரு கிராமமே கூடியிருக்குமே ஏன் அந்த பொறுப்புணர்வு மக்களுக்கு வரவில்லை ஆகவே இதெல்லாம் நாம் வைத்து பார்க்கின்ற போது இது அரசனுடைய நடவடிக்கைகள் மக்களுக்கு திருப்திகரமாக இருக்கிறதா இல்லையா என்ற ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டு நாம் இன்றைக்கு விவாதிக்க இருக்கின்றோம் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றேன் முன்னாள் மத்திய புலனாய்வுத்துறை அதிகாரி ஓய்வு பெற்றவர் திரு ஐயா அவர்கள் நம்முடைய இருக்கின்றார் ஆவேசமாகவும் அதே சமயத்தில் நகைச்சுவையுடனும் கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய வழக்கறிஞர் சரவணன் அவர்களும் நம்முடைய இருக்கின்றார் ஒரு பல் மருத்துவராக மட்டுமில்லாமல் சமூக பொறுப்புடன் இருக்கக்கூடிய மருத்துவர் சுனைனா அவர்களும் இருக்கின்றார் நக்கிரினுடைய மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்களும் நம்பிருக்கின்றார் எங்களுடைய உரிமைக்காக போராடக்கூடிய கலைச்செல்வி அவர்கள் நம்முடைய இருக்கின்றனர் இந்த பெருகி வரும் குற்றங்களுக்கான காரணங்கள் என்ன ஒரு ஆவணப்படம் இருக்கிறது அந்த ஆவணப்படத்தை பார்த்துவிட்டு நம் விவாதத்தை தொடரலாம் தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்கிறது என்று நம்பி அறிக்கை விடும் அரசின் அமைதியைக் குலைத்திருக்கிறது தமிழக காவல்துறை காவல்துறை மக்களின் நண்பன் என்ற வார்த்தை காலாவதியாகி போன ஒன்று என்று அதிருப்தியாய் சொல்கிறார்கள் பொதுமக்கள் செங்கத்தில் பட்டப்பகலில் நடு ரோட்டில் ஒரு குடும்பத்தை அடித்து உதைத்த சம்பவம் பொதுமக்களுக்கும் காவல்துறைக்கும் உள்ள எல்லையை அதிகப்படுத்தியிருக்கிறது அரசால் இதை தடுத்து நிறுத்த முடியாதா என சமூக அக்கறை உடையவர்கள் கொதித்தெழுந்திருக்கிறார்கள் ஒரே நாளில் பத்து கொலைகள் சுவாதி கொலை நந்தினி செயின் பறிப்பு கொலை வினுப்பிரியாவின் தற்கொலை லஞ்சம் வாங்கி மாட்டிக்கொண்ட காவலர் என தொடரும் குற்றங்களின் பட்டியல் அரசின் அமைதி பூங்காவை சூறாவளியாக சுழற்றி அடித்திருக்கிறது அரசின் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்களின் ஆதரவும் இருந்தால்தான் கதை நடக்கும் என்று காவல்துறை கூறுகிறது குற்றங்களை வெறும் வேடிக்கை பார்க்கும் பொதுமக்கள் காவலர்களின் மன உளைச்சல் ஒன்று புள்ளி ஏழு பூஜ்யமாக இருக்க வேண்டிய காவலர்களின் எண்ணிக்கை ஒன்று புள்ளி இரண்டு பூஜ்ஜியமாக இருப்பது காவல்துறைக்கு ஆள் நிறுத்தி வைப்பு காவலர் பயிற்சி பள்ளிகள் எண்ணிக்கை குறைவு பயிற்சி காலம் குறைப்பு போன்ற பல பணிகள் கிடப்பில் கிடப்பதால்தான் இந்த நிலை என்று கூறுகிறார்கள் மேலும் ரவுடியிசத்தை ஹீரோயிசமாக இளைய தலைமுறையினரிடம் திணிக்கும் திரைப்படங்களினாலும் குற்றம் பெருகுவது தவிர்க்க இயலாத ஒன்றாகி நிற்கிறது திரைப்படங்கள் வன்முறை விதைகளை மனம் போன போக்கில் விதைப்பதற்கு இன்றைய சில இயக்குநர்களும் காரணம் என்பது சமூக அக்கறையாளர்களின் கருத்தாக நிற்கிறது பொதுமக்களின் திருப்தி முழுமை அடையும் போதுதான் ஒரு அரசால் அமைதி பூங்காவாக இயங்க முடியும் என்பதை அரசு உணர்ந்து கொண்டால் சரி உண்மையாகவே இந்த கொலை குற்றங்கள் அதிகரிப்பதற்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க செய்தித்தாள பக்கம் டெய்லியா ஒரு கொலை வழக்கு இருக்குது குற்ற வழக்கு இருக்குது அந்த குற்றவாளத்தை தடுக்க முடியல காவல்துறை சரியாக பணிபுரியலாம் சொல்ல முடியும் இப்போ பண்ணால் ஒவ்வொரு ஒவ்வொரு பிளாட்ஃபார்மில் காவல்துறை சரியாக பணிபுரியலாம் என்று சொல் சொல்ல முடியாது ஏன்னா வந்து இளைஞர்களுக்கு பாதுகாப்பே இல்லை பெண்களுக்கு இரவு நேரத்தில் பாதுகாப்பு கிடையாது பாதுகாப்பு ஒன்று இந்த காலத்தை வந்து சமூக சீர்கேட்டு அலையிடுது ஸோ இப்போ நடவடிக்கைகள் உங்களுக்கு திருப்திகரமாக இல்லை இப்போ விஷ்ணு பிரியான்னு ஒரு டிஎஸ்பி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க ஸோ அந்த தற்கொலை வந்து சமுதாயத்தோட வன்முறையை கொஞ்சம் குறைச்சிருக்கு மறைமுகமாக குறைச்சிருக்கு அதே சமயம் ஒரு பக்கம் அதிகரிச்சிருக்கு வன்முறையை ஸோ ஒரு காவல்துறை உயரதிகாரியாக இருந்த அந்த விஷ்ணு பிரியா மேடம்கே அந்த நிலைமை இன்னைய வரைக்கும் அந்த வழக்கு நிலுவையில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது இன்னும் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அதற்கான தீர்ப்பு இன்னைய வரைக்கும் வர கிடையாது அப்படி ஒரு காவல்துறை உயரதிகாரிக்கே அந்த நிலமைன்னா சாதாரணப்பட்ட பெண்கள் இப்போ என்னோடய குழந்தை வந்து காலேஜ் போகிறா எதை நம்பி நாங்கள் வெளியில் அனுப்புறது அப்போது சாமானிய மக்களுக்கு தீர்ப்பு எப்படி வரும் சேலத்தில் நடந்த வினுப்புரியாவோட மரணம் வந்து காமிச்சது லஞ்சத்தை வாங்கியிருக்காங்க அவங்கள அலக்கழிச்சிருக்கா ஒவ்வொரு இடத்துலையும் அவங்களோட பொறுப்புகளை அவங்க வந்து தட்டி கழிச்சிருக்காங்க அவங்க நினச்சிருந்தா ஒரே இடத்துல உட்காந்து அந்த இதை வாங்கி உடனடியாக அந்த பொண்ணுக்கு ஏற்பட்ட குறை வந்து தன்னோட நாளைக்கு தன்னுடைய குழந்தைகளுக்கும் வரும்னு அந்த காவலர் நினைச்சிருந்தாருன்னா லஞ்சம் வாங்கியிருக்க மாட்டாரு ஆனால் இந்த பெண் வந்து இறந்ததுக்கப்புறம் அப்புறம் நடந்த விஷயங்கள் வந்து அரசு எடுத்த நடவடிக்கைன்னு சொன்னால் அதை ஏன் முதல்லையே செய்ய முடியல அப்படின்னா சைபர் கிரைமுங்கிற விஷயங்கள் விஷயங்களை வந்து ஒவ்வொரு காவல் நிலையத்துக்கும் யாரும் இன்னும் பயிற்றுவிக்கலையா ஒரு பெண்கள் வழக்குகளை வந்து தனியாக வந்து நடத்துறதுக்கு ஏன் வந்து ஒரு கவுன்சிலர் வந்து ஒவ்வொரு காவல்துறையிலையும் ஒரு இருக்கக்கூடாது அப்போ தான் அந்த பெண்கள் பெண்களுடைய பிரச்சனையை புரிஞ்சுக்க முடியும் இருபது வயசு பொண்ணை வந்து இழந்துட்டு அந்த குடும்பம் நிற்குது அந்த உயிரை வந்து யாராலையும் திருப்பி தர முடியாது எவ்வளோ சட்டம் அவங்க சொல்லுவாங்க இன்னும் அந்த சட்டம் போட்டுக்கோ இந்த சட்டம் போட்டுக்கோ ஆயிரம் சட்டம் போடலாம் உயிரை திருப்பி தர முடியாது இந்த கொலைகளுக்கு அப்புறமெல்லாம் அரசனுடைய நடவடிக்கைகள் திருப்திகரமாக திருப்தியாகவே இருக்குது சார் இன்னைக்கு தமிழக அமைதி போங்கிற காவல்துறையினுடைய நடவடிக்கை தான் காரணம் ஸோ ஆதி கொலையை பற்றி பேசுகிறாங்க ரைட் ஆனால் அடுத்த கட்டம் அவனை அரஸ்ட் பண்ணது நாமக்கம் அரசு பண்ணது அதே காவல்துறை தான் அது மட்டும் விஷ்ணு பிரியா தற்கொலை பண்ணிக்கிட்டான் அவனுடைய பர்சனல் எனக்கு தெரியாது ஒருத்தருடைய வாழ்க்கையில் பர்சனல் ஏற்பட என்ன வந்து கொரட்டூரில் நூறு ரவுடிகள் இருந்தாங்க எண்பத்தி ரெண்டில் இன்றைக்கி ரெண்டே பேர் தான் இருக்காங்க காரணம் அந்த இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ணி ரெண்டு கையும் உடைச்சிருது அவன் கத்திய வாழ்க்கையில் தூக்க முடியாது முப்பது ஆண்டுகள் போனால் ரவுடியை சேர்ந்து குறைஞ்சிட்டு வருது அமைதி பூங்காவாக இருக்குது எல்லா மாநிலம் நடக்குது சார் ஆனால் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மிக அமைதியான மாநிலமாக இருக்குது காவல்துறையால் வந்து இன்றைக்கி வந்து அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு இதுக்கு முன்னாடி தருமபுரி மாவட்டம் வந்து வாத்தாச்சிங்கோடைய ஒரு ஊரில் பதினெட்டு இளம் பெண்கள் என்ன செய்ய கற்பழிச்சிருக்காங்க அதில் அறுபத்தொம்போது பேர் என்ன செய்யணும் குற்றவாளிகளை வந்து நிறுத்தப்பட்டிருக்காங்க வெறும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை பதினஞ்சாயிரம் மூணு நாள் வந்து சிறையதாசனை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ வந்து எப்படி வந்து காவலர்களும் இதுக்கு அடுத்து வரக்கூடிய இருக்கக்கூடிய காவலர்களும் இப்படி வந்து சரியாக இருப்பாங்க கடந்த ஒரு மூணு வருஷமாக நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சென்செக்ஸை கூட ஏழாயிரத்தி எண்ணூற்றி கொலைகள் வந்து தொடர்ந்து கண்டினியூஸாக நடந்துகிட்டே வருது கடந்த வந்த ஒரு ஆட்சி ஆரம்பித்த மூணு மாதம் பார்த்திங்கன்னா ஒன்பது கொலைகள் அதுவும் தலைநகரமான இந்த சென்னையிலே அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்குது அது சாதாரண கூலி தொழிலாளர்களிலிருந்து பெரிய வழக்கறிஞர்கள் தொழிலதிபர்கள் வரைக்கும் அந்த நிலை வந்து தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது இதுக்கான அந்த அரசாங்கமோ காவல்துறைகளோ என்ன நடவடிக்கை எடுக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு அப்பாவி ஒருத்தரை வந்து விசாரணை கைது அப்படிங்கிற பேரில் பிடிச்சிட்டு போய் பிடிக்கிறாங்க பிடிச்சி நாள் கொஞ்ச நாள் விசாரணை வச்ச வச்சுருக்காங்க அவங்க பின்னாடி பின் குரல் கொடுக்க யாரும் இல்லை அப்படின்னா அவர் தான் உண்மையான குற்றவாளி அப்படிங்கிறத இந்த அரசாங்கமும் இந்த காவல்துறையும் உத்தெருக்குத்தது இந்த அரசாங்கம் அதுக்கான என்ன முடிவு எடுக்குது அப்படின்னா ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எந்த இடத்துலையுமே எடுக்கல ஸ்காட்லாந்து போலீஸில் அளவுக்கு இருந்த தமிழ்நாடு அரசு இப்போ ஏன் இந்த மாதிரி ஆச்சுன்னா ஆட்சியாளர்கள் வந்து காவல்துறை கைகளில் கட்டப்பட்டிருக்காங்க அப்படி கட்டப்பட்டு அவங்க வந்து அவங்க செயலை சரியாக செய்ய முடியறதில்லை கடுமையான தண்டனைகள் கொண்டு வந்தது தான் நிச்சயம் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக மாறும் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து குற்றங்கள் நடந்த பிறகு தான் நடவடிக்கை எடுக்கிறாங்க ஏதாவது குற்றம் நடக்காத மாதிரி நடவடிக்கை எடுக்க எடுக்காமல் இருக்காங்க சவுதி நாட்டில் எப்படி வந்து கொலை கொள்ளை கற்பழிப்பு கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்படுகிறார்களோ அதே போல் தமிழ்நாட்டில் அந்த சட்டங்கள் கொண்டு வர வேண்டும் தண்டனைகள் கடுமையானதால் குற்றங்கள் குறையும் அந்த மாதிரி ஒரு கடுமையான சட்டங்கள் வருகின்ற கொலை குற்றங்கள் ஒருவேளை இந்த குற்றவாளிகளுக்கு பயம் இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துவிட்டதா சுவாதி கொலை ராம்குமார் புடிச்சிருக்காங்க ஆனாலும் காவல்துறை வந்து ஒன் வீக் கழிச்சு தான் அது பிடிச்சிருந்தாங்க ஆனால் பப்ளிக் மனசு வச்சிருந்த ஆஃப் அன் அவர்ல பிடிச்சிருக்கலாம் அவங்க தனி மனிதனுக்கு இருக்க உரிமையை நம்ம வந்து பயன்படுத்துறது இல்லை எல்லாத்துக்குமே வந்து காவல்துறை வரணும் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்துவங்க வரணுங்கிறத விட ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒவ்வொரு உரிமைகள் இருக்கு நம்மளோட உரிமையை நம்ம விட்டு கொடுக்குறோம் அந்த இடத்துல தான் நம்ம மைனஸ் ஆகுறோம் நமக்கு இருக்கிற உரிமைகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் கும்பகோணத்தில் அந்த கொலை எல்லாருக்கும் எல்லாருக்கும் அபுகருக்கும்னு நினைக்கிறோம் அந்த குழந்தைங்க என்ன தப்பு செஞ்சாங்கன்னு தெரியல அத்தனை குழந்தைங்களை வந்து அந்த டிவி இறந்தாங்க அப்போ வந்து சார் சொன்னாங்க அவ்வளோ நடவடிக்கை எடுக்கிறாங்க அத்தனை குழந்தைங்கிறதுக்கு ஒரே ஒரு ஒரு குற்றவாளி யாராவது கையில் காமிச்சிருக்காங்களா நீங்கள் வச்சு சொல்லுங்க கிராமங்கள் ஒரு திருடனோ அல்லது ஒரு கொலையாளியோ யாரோ வந்தால் வரட்டும் ஒருத்தன் பிடிச்சானா எல்லாருமே சேர்ந்து போய் அவனை பிடிச்சி கெட்டி வச்சு எல்லாம் பனிஷ்மெண்ட் தருவாங்க ஆனால் இங்கே யாரோ வர்றாங்க ஏன் போகணும் நம்ம அவங்கவுங்க வேலைக்கு போகிற அந்த சூழல் அவங்கவுங்க போகணும் நம்ம வேலைக்கு போகிறத விட்டுட்டு இதில் போய் மாட்டிக்கிட்டு அப்புறம் அப்பப்போ அவங்க கோர்ட்டுக்கு கேஸுக்கு அதுக்கு இதுக்கு எழுப்பானேன் அதில் போய் மாட்டிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை ஏன் பால் அடிக்கணும் அப்படின்ற மனநிலை இருக்கிறதுனால அவங்க எல்லாம் கலந்துருக்கிறாங்க என்னமோ நடக்குது அதே நேரத்தில் தனக்கும் தன் குழ குடும்பத்தினருக்கும் தன் குழந்தைகளுக்கும் ஏதாயிலும் ஒரு கஷ்டங்கள் வந்தால் பிறர் எப்படி உதவுவார்கள் என்று இந்த சமுதாயம் ஏன் நினைக்கவில்லை ஒவ்வொருத்தரும் அந்த மர்டர் கேஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாமே வில்லேஜ் இருந்து இங்கே வந்தவங்க தான் ஒரு வாரம் எங்கள் பேரண்ட்ஸ் கால் பண்ணி பேசாமல் ஊருக்கு வந்துடுறீங்களா இல்லை அங்கேயே இருக்கீங்களா சேஃபாக இருங்க ஒரு கோல்டு செயின் வெளியில் போட்டுட்டு போயிட்டு நம்ம ரிட்டன் வரும்போது கூட இங்கே பார்த்தோம்னா கேர்ள்ஸ்க்கு வந்து சேஃப்டி கிடையாது அரசாங்கம் அரசாங்கமாக இருக்கணும் ப்ளஸ் காவல்துறை வந்து காவல்துறையாக இருக்கணும் யாருக்கும் அவங்க வந்து அடிமை கிடையாது காவல்துறை அவங்களோட டியூட்டியை கரெக்டாக பண்ணினாலே வந்து மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் கொலை குற்றங்களை தவிர்க்கலாம் வேலை வாய்ப்பு அதிகமாக கம்மியாக இருக்கிறதுனால தான் இந்த கொலை குற்றங்கள் வந்து அதிகமாக ஏற்படுறதுக்கு காரணம் அரசாங்கம் வந்து மக்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி கொலை குற்றங்கள் வந்து மிகவும் குறைவாக இருக்கும் ஏன் அரசாங்க அந்த வேலையை முதல்ல செய்ய மாட்டாங்க மக்கள் பின்வாங்குவதற்கான காரணம் என்ன பயம் அவங்களுக்கு இருக்கு ஏன் காவல்துறை நீங்கள் பெண் காவலர்கள் இருக்கிறார்கள் அந்த இடத்துல என்ன பயம் அவங்களுக்கு இருக்காது சொல்லுங்க சுயநலம் அதிகமாகிடுச்சு நான் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் அந்த ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள மட்டும்தான் வராங்க மக்கள் இப்போ சம்பளம் பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரன் இருபதாயிரம் வாங்கினா நான் முப்பதாயிரம் வாங்குறேன் அதுக்கான அட்ரஸ் எந்த கம்பெனி ஏதாவது ஒரு ஆஃபர் இருக்கான்னு கூட பக்கத்து வீட்டில் சொல்ல மாட்டாங்க ஸோ ஒரு தனி மனிதன் சம்பாதிக்கிற நோக்கத்துல கூட ஒரு சுயநலம் இருக்கு அப்போ அதை வந்து கொலை கொள்ளை அந்த மாதிரி வரும்போது அவன் ஒரு தனி தீவு மாதிரி ஆயிடுறான் மற்றவங்களுக்கு சப்போர்ட்டே கிடையாது பொதுமக்கள் கிட்ட இருக்கிற அந்த வந்து பொறுப்புணர்வுங்கிறது குறைஞ்சு போச்சு தன்னலம் தான் இன்னைக்கு அந்த பொதுநலம் அதாவது அந்த நிலைமையில நம்மளோட பொண்ணு இருந்திருந்தா நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு கூட யாருக்குமே டைம் இல்லை அதே பொதுமக்களுக்கு எவ்வளவு பொறுப்போ அதே இதுதான் கவர்மெண்ட்டுக்கும் ஏன் எல்லாரும் சாட்சி செல்ல பயப்படுறாங்க அப்படின்னா காவல்துறை விசாரணைங்கிற பேரில் கூட்டிட்டு போய் ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க அப்போ இது எதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி நேற்று வரை தமிழ்நாட்டின் தலைநகரம் இன்று கொலைநகரம் கலர் கலராய் கொலையாளிகளின் போட்டோ கொலையாளிகளுக்கு ஜாமீன் ஒன்றே அரசாங்கம் தரும் மோட்டோ பொது இடங்களில்தான் துணிகர கொலை போன உயிர்களுக்கு ரூபாய் ஒரு லட்சம் இரண்டு லட்சம் தான் அரசாங்கம் நிர்ணயிக்கும் விலை மக்களுக்கு ஏற்படக்கூடிய விழிப்புணர்வும் எழுச்சியும் உணர்வும் மங்கி போய்விட்டது அதற்கு காரணம் அரசாங்கமும் அரசாங்கத்தை நடத்துகின்ற அரசாங்க மேல் அதிகாரிகளும் தான் காரணம் ஆகவே தான் இது போன்ற சமூக குற்றங்கள் அதிகமாகுவதற்கு காரணம் அரசாங்கம் அரசாங்கம்னு சொல்கிறாங்களே நம்ம மக்களால் நடத்தப்பட்டது தான் இந்த அரசாங்கம் அது மட்டும் இல்லாமல் இது அரசாங்கத்தோட தப்புன்னு சொல்ல முடியாது ஒவ்வொரு மக்களோட தப்பு தான் அரசாங்கத்திட்ட பிரதிபலிக்குதுன்னு சொல்லலாம் இப்போ நாட்டில் யாருமே மக்களாகவே இல்லை காட்டு விலங்குகளை விட மோசமாக இருக்காங்க காட்டு விலங்கு கூட அதோட இனத்தை வந்து கொள்ளாது ஆனால் இப்போ மக்கள் அவங்க இனத்தையே கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க கஸ்டடிங்கிற பேரில் கூட்டு போய் கொலை பண்ணுறது இப்போ கோயம்புத்தூரில் நடந்த விசாரணைங்கிற பேரில் வந்து கூட்டு போய் பத்து வருடங்களுக்கு மேலே சிறையில் இருக்கக்கூடிய அப்பாவி இளைஞர்கள் இது போன்ற பல பேர் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா காவல்துறையால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க காவல்துறையால் வந்து நன்மைங்கிறத விட காவல்துறையால் அதிக பாதிப்பு தான் அதிகமாக ஏற்பட்டிருக்க தவிர நன்மையில் கம்மியாக தான் இருக்குது இப்போ நந்தினி ஆகட்டும் பட்டினி பாகத்தில் இருக்கக்கூடிய நந்தினி ஆகட்டும் இல்லை சேலத்தில் இதுக்கப்புறம் பெண்களுடைய பாதுகாப்பு குறித்து அரசு நடவடிக்கைகள் ஏதாவது எடுத்திருக்கா மதுவால் நடக்கிற கொடுமைகள் அதை விட அதிகமாக நந்தினியோட கொலை கொலை வழக்கு குற்றவாளி வந்து தள்ளி விட்டு அந்த அந்த பெண்ணும் அந்த பெண்ணோட வண்டி போய் விழுந்து ரோட்ல சாதாரணமா படுத்து கொண்டிருந்த இன்னொருவருடைய ஒரு உயிர் போயிருக்கு அரசாங்கத்துடைய வேலைகள் எப்ப நடக்கணும் ஒருத்தன் உயிர் போனால் நடக்குது அது வரைக்கும் அது கேஸ் எண்ணிக்கையா இருக்கு காவல்துறையை பொறுத்த வரைக்கும் எண்ணிக்கையா வெச்சிருக்காங்க இன்னைக்கு ரெண்டு கேஸ் கொலை இன்னைக்கு ரெண்டு கேஸ் வந்து திருட்டு இன்னைக்கு நாலு கற்பழிப்பு இப்படி தான் நடந்து அவங்க எண்ணிக்கையா பார்க்கறாங்க மனித உயிர்களை பார்க்கல எங்க காலேஜ் கிட்ட சுவாதி கொலை நடக்குற அந்த নে ரொம்ப பாதுகாப்பு அதிகமாக இருந்துச்சு காலேஜ் வாசலில் வந்து போலீஸ் இருப்பாங்க சேந்திர காலேஜ் விட்டு வீட்டுக்கு போகும்போது போலீஸ் இருப்பாங்க ஆனால் இப்போ அந்த நடந்த கொலை வழக்கு நடந்தப்போ அந்த பாதுகாப்பு இருந்தது ஆனால் இப்போ அந்த பாதுகாப்பு இல்லவே இல்லை எங்களுக்கு இப்போ நடக்கிறதுக்கே பயமாக இருக்கு யார் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற அளவுக்கு இருக்கு இது எல்லாத்துக்குமே காரணம் திரைப்படங்கள் தொண்ணூறு சதவீதம் அதுக்கு காரணமாக இருக்குதுன்னு என் சமுதாயத்துக்கு தெரியும் எத்தனை பேர் நீங்கள் உங்கள் வீட்டில் அந்த வன்முறை காட்சிகள் இல்லாத படத்தை உங்கள் பிள்ளைங்களுக்கு போட்டு காமிச்சிருக்குறீங்க நீங்கள் முதல்ல உங்க பிள்ளைகளையும் நம்ம குடும்பத்துலேயும் ஏன் மாற்றத்தை ஏற்படுத்தாத ஒரு அரசாங்கத்தை ஏன் காவலர்களையும் குறை சொல்லி நிற்கிறீங்க சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே சென்னையில் புகழ்பெற்ற பத்திரிகை ஆசிரியர் லக்ஷ்மிகாந்தன் புகழ்பெற்ற திரைப்பட இயக்குநர்கள் மற்ற புகழ்பெற்ற தலைவர்கள் அவர் குலையிலே சிக்கி கைதாயி தண்டனை பெற்றிருக்கின்றார்கள் காவல்துறை செய்த அது ஒரு சாதனை தான் இப்பொழுது விஷ்ணுபுரியாவை பற்றி எல்லோரும் பேசி அந்த கொலை சம்மந்தப்பட்ட விசாரணை கைதியாக இருந்த சங்கர் கொலை செய்யப்பட்டார் சங்கர் கொலை செய்யப்பட்ட போது யுவராஜ் என்கிறவர் தன் ஒரு உயர் சாதியினரோ ஒரு அமைப்பின் தலைவராக சித்தரித்து கொண்டு தொலைக்காட்சி ஊடகங்களிலே காவல்துறை கையிலே சிக்காமலே தொலைபேசியிலே பேசிக்கொண்டிருந்தார் ஊடகத்திலே பேசிக்கொண்டிருந்தார் ஆனால் பொடிவைத்து காவல்துறை பிடித்து அவரை சிறைச்சாலையை வைத்திருக்கிறது என்று அவருடைய ஓட்டுநரும் இன்று சிறைச்சாலையில் இருக்கின்றார் கடந்த வாரத்திலே ஒரு தீர்ப்பு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களுடைய உறவினர் விஜயன் அவர்கள் கொலையிலே தீர்ப்பு வழங்கப்பட்டு குற்றவாளிகளாய் தண்டிக்கப்பட்டு நீதிமன்றத்தின் முன்னாலே நிறுத்தப்பட்டு தண்டனை பெற்றிருக்கின்றார்கள் இந்த காவல்துறை சிறப்படவே சில விஷயங்களிலே செயல்படுது என்று நான் அதை பதிவு செய்கின்றேன் நன்றி பத்திரிகையாளராக நம்முடைய இருக்கின்றார் திரு தாமோதரன் அவர்கள் சமீபத்தில் பெருகி வரும் கொலை குற்றங்களுக்கான காரணங்களுக்கு அப்புறம் அரசனுடைய நடவடிக்கைகள் மக்களுக்கு திருப்திகரமாக இருக்கணும் ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு ஈக்குவலான மிக சிறந்த திறமைசாலிகள் இருக்கக்கூடிய காவல்துறை தான் நமது தமிழக காவல்துறை அதில் எந்த அளவு மாற்று கருத்தும் கிடையாது அதில் ரொம்ப டெடிக்கேட்டடான கெடட்ஸ் நீங்கள் இந்த போலீஸ் ட்ரைனிங் காலேஜ் பார்த்திங்கனாலே வண்டலூரில் ட்ரெயின் ஆகிட்டு வரக்கூடிய பிள்ளைங்கள ஒவ்வொன்றும் பொ பொம்பளை பிள்ளைங்களையும் ஆம்பளை பசங்களையும் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆமியோட ட்ரைனிங்குள்ளேருந்து தான் போயிட்டு வருவாங்க அவ்வளோ சிறந்த காவல்துறை ஆனால் எவ்வளவு சிறந்த வேலையாளனாக இருந்தாலும் யாருக்கு வேலை செய்கிறோம் என்பதை பொறுத்து தான் அந்த வேலையாளனோட திறமை வெளிப்படும் அதனால் நம்ம இந்த கொலை குற்றங்களுக்கு நேரடியாக காவல்துறை அப்படின்றத விட இது ஒரு அரசாங்கம் அப்படின்னு பார்க்கணும் இப்போ பேசினவங்களில் ஒரு முக்கியமான கருத்து சொன்னாங்க டாஸ்மாக் இன்னைக்கு முக்காவாசி குற்றங்களுக்கு வந்து டாஸ்மாக் தான் மிகப்பெரிய காரணம் யாருமே தெருவில் நடந்து போக முடியாத அளவுக்கு செயின் பறிப்புகள் ஒரு சைடு நடக்குது இந்த செயின் பறிப்புகளை மாவட்டந்தோறும் ஒவ்வொரு ஏரியாதோறும் நடக்கக்கூடிய இந்த குற்றங்களை களைவதற்கு முயல வேண்டிய காவல்துறை இன்னைக்கு போயிட்டு கரூர்லேயும் எமையூர்லேயும் பார்த்தீங்கன்னா மூன்று பெண்களை மாவோயிஸ்ட்டுகள்னு மூணு பெண்களை தனித்து வாழ்ந்த மூணு பெண்களை மாவோயிஸ்டுகள்னு அவங்க கைது பண்ணுறாங்க இந்த ரெண்டுத்துக்குமே ஒரு பொருத்தம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்களை ஒரு சைடில் தடுக்காத காவல்துறை இன்னொரு விதத்தில் பெண்களை தனித்து வாழ்ந்த பெண்களை அவங்க என்னைக்கோ செஞ்சால் அந்த இயக்கத்திலருந்து இன்றைக்கி பிரிஞ்சு வந்தால் அவங்கள க கைது பண்ணக்கூடிய ஒரு விஷயம்ன்றது இந்த விஷயம் பார்க்கலாம் இந்த சுவாத்தி கொலை உட்பட எல்லா கொலை வழக்குகள்லையும் போ போயிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணி பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாமே காவல்துறை வந்து இன்னஃபிஷியன்ஸாக போ சுவாத்தி கொலையில் கூட முதல்ல அவங்க கண்டுபிடிக்க தவறுனதுக்கு காரணம் அந்த சுவாத்தியுடைய தந்தை வந்து ஒரு விதத்தில் அதை டைவெர்ட் பண்ணி அந்த இன்வெஸ்டிகேஷனை கொண்டு போகிறாரு அதுக்கு வந்து மேலேருந்து அதுலேருந்து ஒரு ப்ரெஷர் இருந்தது அதனால் போகிறாங்க ராமஜய வழக்கை கண்டுபிடிச்சாங்களா கோகுல்ராஜ் கொலை வழக்கு கண்டுபிடிக்கப்பட்டதா இளவரசன் வழக்கு கண்டுபிடிக்கப்பட்டதா எத்தனையோ வழக்குகள் கண்டுபிடி எம்ஜிஆர் விஜயன் கேஸை குறிப்பிட்டு சொன்னாங்க எம்ஜிஆர் விஜயன் கேஸை வந்து இனிஷியேட் பண்ணது கலைஞர் ஆட்சியில் இருந்த சிபிசிஐடி காவல்துறை அவங்க கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் இப்போ இந்த ஆட்சியில் நடந்தது வெறும் ட்ரையல் மட்டும்தான் அந்த ட்ரையலில் கரெக்டாக டிராவல் பண்ணதுனால ஜட்ஜ்மெண்ட் வந்து ரொம்ப கரெக்டாக கிடைக்குது ஸோ எங்க லகான் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாமே சுண்டிவிடப்படும் இப்போ ஒரு போலீஸ்காரர் ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு பதவிக்கு வரணும்னா அஞ்சு லட்ச ரூபாய் கொடுக்கணும் அஞ்சா கொடுத்துட்டு தான் அவர் பதவிக்கு வர்றாரு அவர் அந்த அஞ்சு லட்சம் ரூபாவை ஒரு நம்பர் லாட்ரிலையும் மற்ற விஷயங்களையும் சூதாட்ட கிளப்புகளை நடத்துறதுலையும் அந்த அஞ்சு லட்சம் ரூபாயை வசூல் பண்ணுறதுல தான் அவர் கான்சென்ட்ரேட் பண்ண முடியுமே தவிர குற்றங்களை தடுப்பதில் அவர் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது உங்களுக்கு தெரியுங்களா இன்றைக்கி சென்னை நகரில் மட்டும் கோடிக்கணக்கான ரூபாய் கணக்கில் காட்டப்படாத படம் காவல்துறை தயவோடவே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு இது மாதிரி குற்றங்கள் பெருகுவதற்கு காரணம் காவல்துறையில் இருக்கக்கூடிய ஊழலும் அதை சீர் செய்ய முடியாத இந்த அரசாங்கத்தோட மெத்தனமான போக்கும் டாஸ்மாக்கும் பெண்களுக்கு எதிரான மனோபாவத்து மனோபாவம் உள்ள திரைப்படங்கள் இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக ஒரு திருகாணி வளர்ச்சியில் தான் இந்த குற்றச்சூழலை பார்க்க முடியுமே தவிர எதையுமே ஒரே நேர்கோட்டில் இவங்க தான் காரணம் இவங்க தான் காரணம் இவங்க தான் காரணம் இல்லை நாம் எல்லாரும் ஒரு விதத்தில் காரணம் பொரு பொதுமக்களுடைய பொறுப்புணர்வின்மையும் ஒரு காரணம் அரசாங்கத்தோட தவறான கொள்கைகளும் ஒரு காரணம் காவல்துறையில் இருக்கக்கூடிய ஊழலும் காரணம் காவல்துறையில் இருக்கக்கூடிய இடப்பற்றாக்குறையும் காரணம் இந்த மாதிரி பல்வேறு காரணங்களை இதில் சொல்லிக்கிட்டே போகலாம் சார் நன்றி தாமோதரன் கலைச்செல்வி மேடம் நீங்கள் வந்து பெண்களுடைய பாதுகாப்பு குறித்து எல்லாருமே துப்பாக்கி வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு பத்திரிக்கையில் சொல்லியிருக்கீங்க ஒட்டுமொத்தமாக ஒரு பெண்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய நீங்கள் இந்த கொலைகளுக்கு அப்புறம் பெண்களுக்கான பாதுகாப்பு எப்படி இருக்கிறது அதுக்கப்புறம் அந்த நடவடிக்கைகள் பெண்களிடையே ஓகே நம்ம சேஃப்டியாக இருக்கிறோம் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த இது இருக்கிறதா அது சொல்லுங்கள் கண்டிப்பாக சேஃப்டின்றது இல்லாத இருந்ததுனால தான் பெண்களுடைய பாதுகாப்புக்காக சுதேசி பெண்கள் பாதுகாப்பு சங்கமே நாங்கள் துவங்கியிருக்கோம் அதாவது கடந்த அறுபது வருஷத்துக்கு முன்னாடி போட்ட சட்டங்கள் தான் இன்றைக்கி நம்ம நாட்டில் இருந்துகிட்டு இருக்கு எங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி பாலியல் வன்கொடுமை மதுவான பிரச்சனைகள் இன்றைக்கி எவ்வளோ கொலை கொலை எல்லாத்துக்குமே காரணம் குற்றங்கள் அதிகமாக இருக்குது ஆனால் தண்டனைகள் குறைவாக இருக்குது நாங்கள் கேட்குறது எல்லாமே தண்டனைகள் கடுமையாக்கப்படணும் இந்த மாதிரியான பாலியல் வன்முறைகளுக்கும் கொலை குற்றங்களுக்கும் அதாவது முன்னாடி கொடுத்த மாதிரி கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அந்த மாதிரியான குற்ற தண்டனைகளை உடனடியாக கொடுக்கணும் காலம் தாழ்த்தி கொடுக்கக்கூடாது ஒரு கேஸ் போயிட்டுருக்கு இந்த மாதிரி ஒரு குற்றம் நடந்ததுன்னா அது பல வருஷமாக போயிட்டுருக்கும் அதுக்கப்புறமா தீர்ப்பு வரும் இதில் சாட்சிகள் அழிக்கப்படலாம் மிரட்டப்படலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் ஒருவேளை வாதி பிரதிவாதி கூட இறந்து போயிருக்கலாம் இதெல்லாம் வேணாம் உடனடியான தீர்வுகள் வேணும் சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேணும் குறிப்பாக மரண தண்டனை கொடுக்கப்பட வேணும் இன்றைக்கி மனித உரிமைன்னு சொல்கிறாங்க மனித உரிமைன்னா இன்றைக்கி சுவாதி மட்டும் இல்லை நிறைய பெண்கள் அதுக்கடுத்து ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா அறுபது பெண்களுக்கு மேலே இறந்துருக்காங்க எத்தனையோ கொலை கொள்ளை நிகழ்ச்சியெல்லாம் நடந்திருக்கு அப்போது இவங்களுக்கான தண்டனைகள் வந்து கடுமையாக இல்லாததுனால தானே இந்த குற்றங்கள் நடந்துட்டுருக்கு இன்றைக்கி காவல்துறையை பற்றி குறை சொல்கிறாங்க நான் ஒட்டுமொத்தமாக யாரையும் குறை சொல்லுவேன் எல்லா ஒரு அரசாங்கத்தினுடைய எல்லா நிர்வாகத்திலையும் ஊழல் இருக்குது செயல்படாத தலைவர்கள் அரசியல்வாதிகள் எல்லாருமே இருக்காங்க பொறுப்பாளர்கள் இருக்காங்க ஆனால் எல்லாரையும் குறை சொல்ல முடியாது நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய வேலையை அவங்க நேர்மையாக அதாவது இவங்க மத் இன்னொரு விஷயம் சொன்னாங்க சுயநலம் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி சுயநலங்கள் நமக்கு இருக்கக்கூடாது நமக்கு கொடுத்த வேலையை நேர்மையாக செய்யணும் அது இல்லாமல் பொதுமக்கள் வந்து எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் தட்டி கேட்கக்கூடிய மனப்பான்மையோடு இருக்கணும் நமக்கு வந்தால் தான் பிரச்சனை அடுத்தவங்களுக்கு வந்தால் பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு மனப்பான்மையிலேருந்து விலகி நிற்கணும் நாங்கள் இன்றைக்கி பெண்களுக்கான துப்பாக்கி கேட்டிருக்கோன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நிர்பயா கேஸ்க்கு அப்புறமா அந்த நிர்பிகிக்குங்கிற துப்பாக்கியை ஒன் லேக் டொண்ட்டி டூ தௌசண்ட் சொல்லி வெளியிட்டிருக்காங்க இதனுடைய விலை அதிகமாக இருக்குது நாங்களா வன்முறையை தூண்டுற அளவுக்கு எந்த துப்பாக்கியும் கேட்கல ஆயுதங்களும் கேட்கல சென்ட்ரல் கவர்மெண்ட்டே அலோன்ஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா பாதுகாப்புக்காக இன்றைக்கி பாதுகாப்புக்காக இந்த நேரத்தில் அந்த சுவாதி கேஸ்லேயோ இல்லை மற்ற விஷயங்கள்லையோ ஒரு பெண்கிட்ட அந்த இருந்திருந்தா அவ சுட்றாலோ இல்லையோ மற்றவங்க வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கலாம் குற்றவாளி அந்த இடத்துலையே பிடிச்சிருக்கலாம் அவங்க ஆயுதம் வச்சுருக்கான்னு சொல்லி தான் அவன் பக்கத்தில் யாருமே போகாமல் இருந்தாங்க இவங்க கிட்டே இருக்கும்போது அவன் காலில் சுட்டுருக்கலாம் அப்பயே பிடிச்சிருக்கலாம் இல்லை வேற ஏதோ பண்ணியிருக்கலாம் ஆக குற்றங்கள் வந்து அந்த துப்பாக்கி வந்து எல்லா பெண்களுக்கிட்டே இருக்கணும் அது வந்து கொஞ்சம் கம்மி வேலையில குடுக்கணும் குறைஞ்ச ரேட்ல கொடுக்கணும் ஏன்னா இப்ப குற்றங்கள் அதிகமாயிட்டு இருக்கு முதல்ல வந்து மது ஒழியணும் இந்த மதுக்கடைகள் என்னைக்கு மூடுறாங்களோ அன்னைக்கு தான் முழுமையான குற்றங்கள் வந்து குறையும் நன்றி கலைச்சொல்லி மேடம் நம்முடைய காவல்துறையினுடைய முன்னாள் மத்திய துறையினுடைய அதிகாரி ரகோத்தமன் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் சார் நம்ம பெருகி வரும் இந்த குலை குற்றங்களுக்கு அப்புறம் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் காவல்துறை எடுக்கணும் எடுத்து இருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியுமா அது மக்களுக்கு திருப்திகரமாக இருக்கிறதா இந்த குற்றம் கொலையாகப்பட்டதெல்லாம் ஒரு எதுலாம் நடக்குதுன்னா சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்றதான் பேஸ் சட்டம் சரியில்லை ஒழுக்கமும் சரியில்லை சட்டமாக மக்கள் கையில் இல்லை அது நீதித்துறையும் காவல்துறை கட்டத்தும் இருக்குது மக்கள் கையில் கிடையாது ஆனால் ஒழுங்காகப்பட்டது மக்களிடம் இருக்கிறது மக்களும் பொறுப்பாக இல்லை அதே போல் அதுக்கு ஈக்குவலாக அதை விட யார் அந்த நம்ம நாட்டினுடைய ஒரு இண்ட மக்களுடைய பாதுகாப்புக்காக அதாவது கவர்மெண்ட் அதிகாரியாகட்டும் காவல்துறை அதிகாரியாகட்டும் யாராக இருந்தாலும் சரி ஒரு அரசியல் பொறுப்பு உள்ள அதிகாரிகள் எல்லோருமே மொத்தத்தனமாகவும் இருக்கிறார்கள் அதற்கு காரணமும் அந்த அம்மா சொன்னாங்க கரப்ஷன் தம்பி ஒருத்தர் சொன்னார் இந்த குற்றமே நடக்காத அளவுக்கு நம்ம காவல்துறை பார்த்துக்கிறதுக்கு ப்ரிவென்ஷன் ஆஃப் கிரைம் இஸ் பெட்டர் தன் க்ரைம் க்யூர்ன்றார் அதுதான் முக்கியம் இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கிரைமுக்கு எந்த காவல்துறையும் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை ப்ரிவென்ஷன் ஆஃப் கிரைம் இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சின்ன சண்டை நடக்குது ஒரு குடிச்சு விட்டு ஒரு இது பண்ணுறான் ஒரு தகராறு நடக்குது ஒரு பொண்ணை வந்து இது பண்ணுறான் அதை போய் உடனே ஆகப்பட்டது அது ஏன் எதுக்கு பண்ண அப்படின்னு விட்டு அதை விசாரணை பண்ணணும் இல்லை இல்லை அது நடத்து அவன் கை பிடிச்சி வீடுத்துட்டு போட்டோம் அவளை கொலா பண்ணட்டும் அதுக்கப்புறம் தான் நான் சினிமா போலீஸ் மாதிரி வருவேன் அப்படின்ற நடைமுறையில் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு ஆகவே அந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரைமுக்கு வந்து நீங்கள் அவர் சொன்னாப்புல எந்த விதமான நடவடிக்கையும் சுதந்திரமானது ஆகி அறுபத்தேழு வருஷம் ஆன பிறகு கூட நம்ம காவல்துறையை ந எடுக்கவில்லை என்பதுதான் இன்னும் தாழ்மையான கருத்து நீதித்துறையாகப்பட்டது மனசாட்சி பிரகாரமோ ச இதே கிடையாது மேன்மேடு சாட்சியை வச்சு தான் அவங்க தீர்த்தே சொல்கிறாங்க மேன்மேடு சாட்சி அந்த மேன்மேடு சாட்சி வச்சு தான் தீர்ப்பு வழங்கும் போது அந்த மேன்மேடு சாட்சியை உருவாக்குறதே இந்த காவல்துறை தான் எந்த ஒரு வழக்கிலையும் நேர்மையாக கண்டுபிடிச்சி உண்மையான குற்றவாளியை போட்டால் தான் மக்களுக்கு ஒரு திருப்தி ஏற்படும் அந்த விதமான இல்லாமல் தான் குலகாலியும் தெரியும் ஆனால் அவனை விட்டுவிட்டு மற்றவங்கள போட்டு இது பண்ணிகிட்டு இருப்பாங்க காவல்துறையிலேயே பிடிச்சிக்கிட்டு இது பண்ணிட்டு ஆகவே மக்களுடைய நம்பிக்கையை இழக்கிறவர்கள் காவல்துறையாக தான் இருக்கிறார்கள் என்ன பொறுத்தவரையில் மக்களும் காவல்துறையும் எப்பொழுது ஒன்றாக நல்லா மனம் விட்டு ஒரு ஒரு சமுதாயத்தில் நல்லா பழகி ஒரு சகோதரத்தானமாக நடந்துக்கிறாங்களோ ஒழிய அப்போ தான் இந்த சமுதாயமும் நல்லாயிருக்கும் ஒரு நூற்றம்பது பேர் இருந்தாங்க சுவாதி கொலை வழக்கில் அந்த நூற்றி ஐம்பது பேரும் ஒரு சாட்சி அழகாக சொல்லியிருக்கலாம் இப்போ ஒரு சாட்சி தான் அங்கே போகிறாங்க அவன் சாட்சியை உருவாக்கணும் யாரை உருவாக்கணும் அங்கே என்ன எப்பொழுது மக்கள் தானாக வரவில்லையோ அவர்கள் போய் சாட்சியை தான் போடுவார்கள் போய் சாட்சி தான் போலீஸ்காரன் எழுதிக்கிட்டு இருக்கிறான் என்ன பொறுத்தவரையில் சட்டமே வந்து காவல்துறையை தவறு செய்ய சொல்லுங்கள் காக்கி சட்டை போட்டாலே ஒரு மிரட்டை தனமும் வரும் ஒரு ஈகோ வரும் அது அதிகாரமெல்லாம் வரும் அந்த அதிகாரமெல்லாம் அவங்க இருக்கக்கூடாது அது வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் கிரைமுக்கு யூஸ் பண்ணலாம் நீங்கள் டிராஃபிக்கில் யூஸ் பண்ணலாம் பட் ஆனால் இன்வெஸ்டிகேஷன் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது ஒரு ஒரு போலீஸ் அதிகாரப்பட்டது யூ மஃப்டியில் தான் போகணும் மக்களோட மக்களாக சேரணும் அந்த மக்களோட மக்களாக சேர்ந்து அந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷனை பண்ணணுன்றது தான் என்னுடைய ஆர்வம் காவல்துறைக்கும் சிபிஐக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு நம்ம ஏதாவது ஒரு விஷயம் வேண்டுமோ சிபிஐ விசாரணை வேண்டும் சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு நீங்கள் அந்த சிபிஐல இருந்ததுனால நான் கேட்குறேன் இவர்களுடைய விசாரணை நடைமுறைக்கும் இவர்களுடைய விசாரணை நடைமுறைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு ஏன் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் கேட்குறாங்கன்னா அந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷன்றது ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சியாக இருக்கணும் எங்களுக்கெல்லாம் யூனிஃபார்மே கிடையாது நாங்கள் ட்ரைனிங்கில் யூனிஃபார்ம் போடுவோம் மொழிய அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் அப்போ ஒரு யூனிஃபார்ம் கிடையாது இதுதான் பேசிக் ஆஃப் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் இது வந்து நான் எங்கேயும் சொல்லலை எஃபிஐலேயும் இதே போல் தான் அங்கேயும் பார்த்திங்கன்னா எங்கள் எஃபிஐயில் யார் பண்ணாலும் எந்த வித யூனிஃபார்ம்லையும் இருக்க மாட்டாங்க ஆனால் சர்ச் பண்ணும்போது எஃபிஐன்னு ஒரு ஜாக்கெட்டை போட்டுக்குவாங்க ஏன்னா மக்களுக்கு தெரியணும் நான் தான் ஒரு போலீஸ் அதிகாரி அப்படின்றாப்பில் ஆகவே அந்த க்ரைம் இன்வெஸ்டிகேஷன்ன்றது மக்களோடு மக்களோடு சேர்ந்து தான் அவங்களுடைய மனசில் இருக்கிறத இதை எடுக்க முடியும் தமிழ்நாடு காவல்துறை ஆட்டும் மற்ற ஸ்டேட் போலீஸ் காவல்துறையாகட்டும் இந்த க்ரைம் இன்வெஸ்டிகேஷனை யூனிஃபார்ம்டு போலீஸ் விசாரிக்கிறதை தோர்த்தோம் இந்த ப பிரச்சனையே வருது எல்லாம் சிபிஐக்கு கொடுங்க சிபிஐ கொடுங்க அந்த ஸ்பெஷலைஸ்டு இன்வெஸ்டிகேஷன்ன்றது சிபிஐ கிட்ட இருக்குது இதை உருவாக்கினவங்கெல்லாம் பழைய காலத்து அந்த வி ஆர் லட்சுமி நாராயணன் விஜயன் கவுளு அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அதை அந்த ஒரு ஒரு இன்வெஸ்டிகேஷன் இன்றைக்கி வந்து உண்மையிலே சொல்கிறேன் நான் எங்கள் பெருமைக்கு கோசனம் சொல்லலை உலகத்தில் எத்தனையோ அசோசியேஷன் நடந்திருக்கு ஆனால் இங்கே தமிழ் இங்கே அந்த இங்கே சிறுபெரும்புதில் நடந்த அசோசினேஷனில் எந்த விதமான ஒரு இதுவும் கொலையாளியை பிடிக்காத ஒரு சம்பளத்தில் இதை பிடிச்சி நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணதை பற்றி நான் பெருமையாக சொல்லலை இது எஃபிஐ இன்வெஸ்டிகேட்டிங் யூனிட்லேயே எங்கள் பாராட்டினாங்க ஏன்னா காரணம் என்னவென்றால் அத ஒரு ஒரு க ஒரு ஈடுபாடுடன் ஒரு விருப்பொறுப்பு பொறுப்பு இல்லாமல் அதில் வந்து இப்போ பர்சனல் இதெல்லாம் இன்வால்மெண்ட் இருக்கக்கூடாது என்னுடைய கருத்தை வந்து நான் வந்து திணிக்கக்கூடாது ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் போகிறது தனியாகவே வச்சிருக்கணும் லா அண்ட் ஆர்டர்லேயோ டிராஃபிக்லையோ அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கக்கூடாது மக்கள் வந்து உண்மையில் பல பேர் ஐ வாண்ட் டு டெல் இப்போ இந்த நூற்றம்பது பேரில் எப்படியும் ஒரு ஐம்பது பேருக்காவது மனசாட்சி இருக்கும் நான் வந்து இந்த கொலையாளியை பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்று ஆனால் அது சொன்னேன்னு வச்சுங்க அது சொன்னால் இந்த போலீஸ்காரனே போய் ஒன்னாண்டா சொன்னான் அப்படின்னு சொல்லி இவன் உயிருக்கே ஆபத்து வரும் இது நான் கண்கூடாக பல 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 கேஸில் பார்த்துருக்கேன் அக்யூஸில் விட்டு விடுவான் ஆனால் அந்த விட்னஸை பத்து காலையில் வா பத்து மணிக்கு வா இது பண்ணுவான் அப்படின்ட்டு போலீஸ்காரன்லாம் அழைச்சிக்கிறான்னா கோர்ட்டில் அதை விட மோசம் பத்து ஹியரிங்க்கு மேலே போய் போய் அவன் நான் இது போடுறான்

எனக்கு தெரிஞ்சு முதலெல்லாம் எப்படின்னா ஒரு சின்ன வந்து கீழே விழுந்தாலே ஒரு அஞ்சு பேர் இல்லை ஒரு பத்து பேர் போய் தூக்கி விடுவாங்க இப்போ பைக்கில் அடிபட்டு கீழே விழுந்தா கூட கார் சரு சரு சருன்னு போய்ட்டுருக்கான் அவன் கீழே விழுந்தவன் கீழே விழுந்தவனாக தான் இருக்கிறான் ஸோ இது போல் பல காரணங்கள் இருக்குது இப்போ இந்த சுவாதி கொலை வழக்கில் கூட அங்கே இருக்கவர்கள் வந்து ஒரு குரலை உயர்த்தி என்னடா பண்ணுற என்னடா பண்ணுறேன்னு சொல்லி ஒரு கத்தி குரலை உயர்த்தியிருந்தாலே அந்த கொலை நடக்காமல் போயிருக்கலாம் ஆனால் நாம் அதற்கு கூட தயாராக இல்லை இது ஒரு ஒரு பக்கம் ஆனால் இது இந்த ஒது காரணத்தை வைத்துக்கொண்டே மட்டுமே வந்து அரசு வந்து அதனுடைய பொறுப்புகளை வந்து தட்டிக்கழிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அதாவது வந்து இப்போ வந்து நம்மளுடைய முதல்வர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதாவது தமிழகம் வந்து அமைதி பூங்காவாக திகழ்கிறது அப்படின்னு சொல்லி இதுதான் வந்து மிகுந்த மன வேதனையை அளிக்கிறது ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா அதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையை ஃபஸ்ட் நம்ம அக்னாலேஜ் பண்ணிக்கணும் இது பிரச்சனைங்க ஆமாங்க இதுதான் பிரச்சனை அந்த பிரச்சனையை நம்ம அக்னாலேஜ் பண்ணாதான் அதற்கு என்ன தீர்வுன்றதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் பிரச்சனையே இல்லை அப்படின்னா அவ்வளோதான் பிரச்சனையே இல்லை தான் அமைதி பூங்காவுக்கு நிற்கிறதுனா டெய்லி பத்து பேர் கொலை பண்ணால் அவங்க ஒருவேளை அவங்க கணக்குப்படி ஒரு நூறு பேர் தான் வந்து அமைதி பூங்காங்கிற ஸ்டேட்டஸ் மாறும்னு நினைக்கிறேன் ஆனால் தமிழகத்தில் க கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் ஒரே நாளில் தமிழகத்தில் மட்டும் பத்து பேர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க இதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த காவல்துறை முக்கியமான காரணம் மற்ற காரணங்கள் வந்து ஒரு ஆடட் ஃபேக்டர் பட் முக்கியமான ஃபேக்டர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காவல்துறை இந்த காவல்துறையை வந்து அவர்களுக்குள் நண்பர் வந்து பிரகாஷ் சொன்னாரு நான் காவல்துறையை மட்டுமே வந்து கண்டிப்பாக குற்றம் சொல்ல மாட்டேன் அது உண்மை காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து திறமையான அதிகாரிகள் அவர்கள் வந்து எந்த வேலையுமே வந்து சிறப்பாக செய்வார்கள் ஆனால் அவர்களை எது தடுக்கிறது இந்த அரசியல் தடுக்கிறது அவர்களை கட்டி காத்து கொண்டு இருக்கிற அந்த எஜமானர்கள் வந்து அவர்களை தடுக்கிறார்கள் அவர்கள் வந்து சுதந்திரமாக செயல்பட விட மாட்டேன்றாங்க அதுதான் ப்ராப்ளம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த காவல்துறையோட முறையல் ரொம்ப டவுனாக இருக்கு கடந்த ஐந்து வருடமாகவே ரொம்ப டவுனாக இருந்துச்சு இப்போ அதை விட ரொம்ப டவுனாக இருக்குது இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதாவது அவர்களுக்கு வர வேண்டிய அந்த ப்ரமோஷன்ஸ் அது வந்து நிர்வாக திறமையே இல்லை இந்த ஆட்சியில் அப்படி இருக்கும் பொழுது அந்த ப்ரமோஷன்ஸ் இல்லைன்னு போது ஒரு அதிகாரிக்கு காவல் அதிகாரிக்கு அவருடைய வாழ்க்கையின் லட்சியம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த பதவியை விட்டு நம்ம அடுத்த பதவிக்கு நம்மளுடைய உயர்ப்பாக நம்மளுடைய அந்த சீனியாரிட்டி படி நம்ம மேலே போகணுன்னு நினைப்பாங்க அவர்களுக்கு வந்து அந்த சீனியாரிட்டி படி அந்த ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கல நான் இந்த பத்து வருஷம் நான் வந்து எஸ்ஐஆர் இருந்தால் நான் இன்ஸ்பெக்டர் ஆகலாம் இன்ஸ்பெக்டர் ஆகலாம் அடுத்து நான் டிசி ஆகலான்னா அந்த இன்ஸ்பெக்டர் ஆகிறதுக்கு அந்த அந்த ஃபைலில் கூட கையெழுத்து போட இவர்கள் தயாராக இல்லை அவ்வளவு சுணக்கமாக சூழ்நிலை இருக்கிறது இப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த காவல்துறையோட முறையல் நான் யாருக்காக வேலை பார்க்கணும் நான் எதற்காக இந்த ஆட்சியை வந்து என்னுடைய நலனிலோ அக்கறை இல்லை இந்த ஆட்சிக்கு என்ன நல்ல என்னுடைய வெல்பீயிங்கில் இந்த ஆட்சிக்கு அக்கறை கிடையாது நான் என்ன செய்தாலும் நான் இதே இசையாக தான் இருக்க போகிறேன் நான் வந்து இப்போ மெடல் வாங்கினாலும் சரி அது வாங்கினாலும் சரி ஒன்றும் எனக்கு பெரிய ஊக்குவிப்பு கிடையாது அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் ஏன் பார்க்கணும் எனக்கு சம்பளம் மாதம் மாதம் வரப்போகுது இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நிலவுகிறது அதோடு மட்டுமல்லாமல் இன்னொரு முக்கியமான பிரச்சனை அதாவது இப்போ இந்த மாதிரி குற்றங்கள் அதாவது வந்து நாம் வந்து இப்போ இந்த பர்சனல் அதாவது க்ரைமை வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா டியூ டு பர்சனல் மோட்டிவேஷன் பர்சனல் மோட்டிவேஷனால் நடக்கிற கொலைகளை வந்து கண்டிப்பாக வந்து யாராலுமே வந்து தடுக்க முடியாது குற்றங்களை வந்து தடுக்க முடியாது அதாவது வந்து ஒரு அண்ணன் தம்பிக்குள்ளே ஒரு தகராறு டக்குன்னு எடுத்து அடிச்சுக்கிறாங்க சொத்து தகராறு இதுன்னா அடிச்சுக்கிறாங்க ஆனால் இந்த குழிப்படைகளை வைத்து கொலை செய்வது இந்த கொள்ளை இதெல்லாம் வந்து கண்டிப்பாக காவல்துறை வந்து சரியாக அவங்களோட அந்த பேட்ரலிங் அந்த ப்ரிவென்ஷன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக தடுக்க முடியும் நம்மளுடைய அந்த குழிப்படையினருக்கு வந்து என்னென்னா ஒரு பயம் இல்லை தமிழக காவல்துறையை கண்டு பயமில்லை நாம் வந்து இந்த போ இதை போல ஒரு கூலிப்படையிலே சேர்ந்து இதை மாதிரி ஒரு கொலை செஞ்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு வந்து நம்ம ஈஸியாக வந்துடலாம் அந்த போலீஸ்காரர் தெரிஞ்சவர் இவர் தெரிஞ்சவர் நம்ம ஈஸியாக வெளியில் வந்துடலாம் அப்படின்ற அந்த மனோபாவம் இருக்கிறது அந்த மனோபாவம் இருக்கும் வரையில் இதை போன்ற கொலைகள் வந்து தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம் நாம் எதை கண்டு அச்சப்பட வேண்டும் என்றால் இந்த கூலிப்படை போன்றவர்களை வைத்து கொலை அதை தடுப்பதற்கு தவறிவிட்டது இந்த அரசு அதுதான் முக்கியமான காரணம் அதை அவர்கள் தடுத்திருந்தால் அவர்கள் மனதிலே ஒரு பயத்தை உண்டு பண்ணியிருந்தால் கண்டிப்பாக இது போல் தொடர் கொலைகள் நிகழாது நன்றி சரவணன் மேடம் பெண்களுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு விஷயங்கள் அரசு செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க வேற ஸ்டேட்லேருந்து வந் வந்திருக்கிறதுனால இந்த ஸ்டேட் தான் சேஃபஸ்ட் ஒர்க் வைஸும் சரி இல்லை ஒரு லெ நைட் ஒரு டுவெல் லெவனுக்கு போகணுன்னா கூட இந்த ஸ்டேட் தான் இந்த சேஃபஸ்ட் நான் பார்த்த சிட்டிஸில் அண்டு விமனுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கொடுக்கறது இந்த ஸ்டேட்டு தான் பட் இப்போ இந்த மர்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு மோட்டிவ் இருக்குது அந்த மோட்டிவில் பார்த்திங்கன்னா ஆல் யங்ஸ்டர்ஸ் ஆர் இன்வால்வ் இப்போ யங்ஸ்டர்ஸ் பண்ணுற கிரைம் ரேட் தான் கூட ஸோ இந்த கிரைம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சைபர் கிரைம் ஃபிசிக்கலாக நடக்கிற ஒரு கிரைம் கூட நம்மளை ஒரு ஒரு போலீஸ்காரரை வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து தே ஆர் நாட் ஏபிள் டு ஃபைண்ட் இது அது ஒரு சைபர் கிரைம் எங்கேயோ ஒருத்தருங்க உட்காந்துட்டு ஒரு ஃபேக் ஐடென்ட்டியை க்ரியேட் பண்ணிட்டு ஒரு கிரைமை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது வெரி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் ரெண்டாவது இதில் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க அந்த வினுப்பிரியாவோ சரி ஸ்வாத்தியோ சரி அவங்க வந்து அவங்க வீட்டில் சொல்லியிருக்காங்க ரொம்ப நாளாக சொல்லியிருக்காங்க ரொம்ப நாளாக அந்த ப்ராப்ளம் நடந்திருக்கு ஆனால் அந்த ஃபேமிலி வந்து செத்த பிறகு தான் மேடம் சொன்ன மாதிரி செத்த பிறகு தான் அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியுது அவங்க இருக்கும்போது அது இம்பார்ட்டன்ஸாக தெரியல அவங்க அவங்க வந்து அவங்க அவங்களோட டாட்டர்ஸை நம்பலை பிரியா கேஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கேஸ் அப்படியே திருப்பி விட்டாங்க அதாவது தான் தான் அந்த மார்ஃப்ட் ஃபோ ஃபோட்டோ போட்டிருக்கலாம்ன்றத வந்து அந்த பேரண்ட்டை வந்து அப்படியே பிலீவ் பண்ண வச்சுருக்காங்க ஏன் அந்த மாதிரி பேரண்ட்ஸ் பிலீவ் பண்ணணும் பேரண்ட்ஸ் வந்து தான் வாட தான் பிலீவ் பண்ணணும் தான் தான் போ தான் சொந்த டாட்டர் என் சண்டை நம்ப ந நம்பலைன்னா அப்புறம் யாரை நம்ப போகிறாங்க அப்புறம் இதுக்கு ப்ரிவென்ஷன் என்ன பண்ணலான்றது வந்து ஒன் ஒன் ஃபேஸ்புக் இப்போ நம்ம ஃபேஸ்புக் யூசர்ஸ் வந்து இப்போது ஃபேஸ்புக்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரைவசி செட்டிங்ஸ் இருக்குது யார் தான் ஃபோட்டோ பார்க்கலாம் யார் யார்கிட்ட நம்ம பா காமிக்கலாம் யார்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது ப்ரைவசி செட்டிங்ஸில் ஷோ ஒன்லி டு பப்ளிக்காக ஷோ ஒன்லி டு ஃப்ரெண்ட்ஸாக அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணி நம்ம ஃபோட்டோஸை போட்டோம்னா அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு நம்ம தூண்டி விடுற ஒரு சுச்சுவேஷன் வந்து வராது ரெண்டாவது வந்து இப்போ நம்ம எதாவது ஒரு ஒரு ஷோ ஏதாவது ஒரு கான்சர்ட் போகிறோம் இப்போ எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து அது பெரிய விளம்பரமாக போட்டுக்கிறாங்க நாளைக்கு நடக்கும் போது ஒரு கான் ஒரு 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 ஈவெண்ட்டுனா இன்றைக்கே ஃபேஸ்புக்கில் போட்டுடுறாங்க அதாவது நான் இனி நாளைக்கு இங்கே போக போகிறேன் ஸோ நம்ம எங்கே போகிறோன்றது முன்னாடியே சொல்லிட்டோன்னா நம்மளே வந்து ஒரு ஒரு குற்றத்தை வந்து தூண்டி தூண்டி விடுற மாதிரி இருக்குது ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம நம்ம ஆஸ் விமன் நம்ம நம்ம சேஃப்டியை வந்து நம்ம பார்த்துக்கணும் போலீஸ் போலீஸுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் வாட் இஸ் அ பாயிண்ட் போலீஸை வந்து பிளேம் பண்ணுறது மாத்திரம் யூஸ் இல்லை தான் பொறுப்பு தானும் எடுத்துக்கணும் அதாவது நான் நம்மளோட சேஃப்டி நம்மளுக்கும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறமா நம்ம போலீஸை ப்ளேம் பண்ணிக்கலாம் இப்போ ஃபேஸ்புக் செட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபின்லேண்டுக்கு தான் போகும் வி ஹாவ் டு டேக் அந்த ஐபி ப்ரோட்டோகால்ஸும் சரி ஏதாவது ஒரு டிலீட் பண்ணணும்னா கூட நம்ம அங்கே தான் போகணும் ஸோ அதுக்குன்னு ஒரு ரீஜனல் குவார்ட்டர்ஸ் ஒன்று இங்கே இங்கே ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்போதான் நம்ம அந்த மார்ஸ்ட் ஃபோட்டோ வந்து டக்குன்னு எடுக்க முடியும் சீக்கிரமாக எடுக்க முடியும் தேங்க்யூ மேடம் நம் வாழ்கின்ற சமுதாயம் நமக்காக ஒரு அமைதியான ஒரு நிலையை இருக்கணும்னா இந்த குற்றங்களை தடுப்பதற்கு இல்லை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு அரசு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும் தனி மனிதனுக்கு என்ன மாதிரியான விஷயம் இருக்கணும்ட்டு ஒரு ஒரு வரியில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணணும் அனைத்து மக்களும் மனித நிலையத்தை வளர்த்தால் மனிதனே வளரணும் அரசு என்னதான் நடவடிக்கை எடுத்தாலும் முக்கியமாக இந்த டாஸ்மாக் என்றக்கூடிய போதை விஷயம் ஒழிந்தால்தான் அனைத்து வக்கிர நிலையும் ஒழியும் என்பது என்னுடைய கடமை பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் அதிகமான பெண் போலீஸுகளை நியமிக்க வேண்டும் அவர்கள் மப்படியில் இருக்கணும் ஒரு பெண் யூ இறந்த பிறகு எல்லா கல்லூரி வாசலையும் மஃப்டில் இருந்தாங்க அதே மாதிரி முக்கியமான அந்த கல்லூரி போகின்ற எல்லா இடத்துலையுமே மஃப்டியில் இருந்தாங்க அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்கிறீங்க வெரி குட் அதாவது இப்பொழுது இருக்கின்ற நிலைமையில் நிர்பந்தங்கள் ஒழிக்கப்பட வேண்டும் அதே போன்று சிபார்சுகள் அதாவது அரசியல் துறையில் அல்லது அதிகாரத் துறையில் அல்லது அரசாங்கத்துறையில் இந்த சிவாரசுகளுக்கெல்லாம் தலை சாய்க்கின்ற அந்த நெறிகள் ஒழிக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு பொதுஜனமும் போலீஸாக இருக்கணும் ஒவ்வொரு போலீஸ்காரனும் பொது பொதுஜனத்துக்கு நண்பனாக இருக்கணும் அப்போ எல்லா வன்முறையும் தன்னால குறைஞ்சிரும் வெரி குட் நாங்க வந்து உடனடியா கேட்கறது பெப்பர் ஸ்ப்ரே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வாதை இரண்டு பெப்பர் ஸ்ப்ரே எங்களுக்கு பாதுகாப்ப நாங்க பார்த்துக்குவோம் ஏன்னா சுவாதி அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்க அப்படி வினுப்ரியா அவங்க அப்பா கிட்ட சொல்லிருக்க அப்படி அவங்க அப்பா ஸ்டேஷன் வரைக்கும் தான் கொண்டு வந்து விட முடியும் அதுக்கப்புறம் ஆஃபீஸ் வரைக்கும் கொண்டு வந்து விட முடியாது ஏன்னா அவரோட வேலையை அவரு பார்க்கணும் சோ இனிமேல் பெண்களோட பாதுகாப்பாக பெண்கள் கையில் எடுத்துக்கணும் கல்வியில வந்து அடிப்படை சட்ட கல்வி வந்து கண்டிப்பா வைக்கணும் கல்வித்துறையில் வந்து இந்த 1 ஒன்றாம் வகுப்புல வந்து சட்டத்தை வந்து புகுத்தணும் சட்டத்தை வந்து அடிப்படை சட்டங்களை தான் முதல்ல அந்த சட்டத்தை அணுக முடியும் எனக்கு பல கோடி ரூபாய் சொத்தெல்லாம் கும்பல் போய் சேர்த்து எல்லாம் கமிஷனர் ஆஃபீஸில் போய் சொன்னபோது அவங்க வெட்டி கொலை பண்ணிவிடுவேன் நாங்கள் இந்த மாதிரி எல்லாம் எழுதி கொடுத்துட்டேன் என்ன பண்ணுறது அப்படின்னு அப்போ நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டீங்களே அப்படின்னா அதுக்கு நான் செத்து போயிட்டேன்னா நான் என்ன பண்ணுறதுன்னு தான் கொடுத்துட்டேன் சார் இப்போ ஏதாவது பண்ணுங்க அப்படின்னா அதுக்கு அவங்க சொல்லு நீங்கள் செத்து போனால் எங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை நாங்கள் என்கொயரி பண்ணுவோம் இல்லைன்றாங்க அப்போ என்கொயரி பண்ணுறது மட்டும் அவங்களுக்கு முக்கியம் செத்து போனால் தான் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் நான் எங்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது அப்படி மக்களை காப்பாற்றுறாங்களா செத்து போனவங்கள காப்பாத்த பாரதி கண்ட புதுமை பெண் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு பெண்ணுங்களுக்கும் அந்த ஆசை இருக்குது வெளியில் வரணும் அப்படின்றதுக்கு ஆனால் சூழ்நிலை காரணமாக வர முடியல ஸோ வந்து பெண்களுக்கான விழிப்புணர்வு வந்து முதல் முக்கியம் சுயநலமாக சிந்திக்கிறத விட்டுட்டு பொதுநலமாக சிந்திக்கிறதுக்கான விழிப்புணர்வுகள் வந்து ஏற்படுத்தினாலே அந்த தைரியம் வந்து வருங்கிறது என்னோட கருத்து பள்ளி கல்லூரிகளில் கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணா இந்த பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வன்முறை காட்சிகள் இடம்பெற திரைப்படங்களை அரசாங்கம் கட்டாயம் தடை பண்ணணும் அதை தடை பண்ணாவே இளம் வயசுலேருந்து இந்த மாதிரியான குற்றங்களுக்கு தூண்டப்பெற இளைஞர்கள் தடுத்து நிறுத்தப்படுவார்கள் சரி இன்றைக்கி பனிஷ்மெண்ட் சுவியராக இல்லாததும் ஒரு காரணம் ஸோ கடுமையான தண்டனைகள் இருக்க வேண்டும் கொலை குற்றவாளிகளுக்கு தூக்குதலை கொடுக்கணும் ஒவ்வொருவருக்கும் சுயக்கட்டுப்பாடு 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 தனிமனித ஒழுக்கம் இருந்தால் தனிமனித ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் விழிப்புணர்வு குழு ஏற்படுத்தி இப்படிப்பட்ட குற்றங்களை தடுப்பதற்கான திட்டங்களை கிராமங்கள் வாரியாவோ அல்லது ஒன்றிய வாரியாவோ அல்லது கவுன்சிலர் வாரியாவோ சில விழிப்புணர்வு குழுக்களை அரசே நியமிக்க வேண்டும் அப்படி நியமிக்கின்ற பொழுது அந்த மக்கள் விழிப்புணர் ஆடுவார்கள் தண்டனை கொடுக்கும் போது நாளை என்பது கூடாது இன்றே இருக்கணும் தண்டனை தண்டனை அந்த தண்டனை கொடுத்தா யாருமே செய்ய மாட்டாங்க கொஞ்சம் அச்சப்படுவார்கள் பெருகி வரும் கொலை குற்றங்களை தடுக்க பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை ஒழுக்கமாகவும் பொதுநல சிந்தனையோடு வளர்க்க வேண்டும் சுயநலம் இல்லாத சமுதாயத்திற்கு பொதுநல சிந்தனையோடு வளர்க்க வேண்டும் பெற்றோர்கள் அவங்க ஒவ்வொருத்தவங்களோட வீட்லையும் பொண்ணுங்கள்கிட்ட நீ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வரல போ எஃபில போட்டோ போடாது அப்படி சொல்லாதீங்க அவங்க கிட்ட இருக்க பையன் கிட்ட பொண்ணுங்க கிட்ட இப்படி நடந்துக்கோங்க கொஞ்சம் மரியாதையா நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்க்கணும் இந்த விழிப்புணர்வுன்னு சொல்லிட்டு பெண்களுக்கும் சரி எந்த இதுக்கும் சரி விழிப்புணர்வுன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வைக்கிறது இல்லை அது வந்து பெண்களுக்கு கொடுத்தா வந்து வெளியே போகும்போது பெண்கள் எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த கொலை குற்றம் குறைய வாய்ப்பு இருக்கு பெண்களாலே கல்லூரிகள்ல பள்ளிகளில் ஒரு அவேர்னஸ் கிளாஸ் எடுக்கலாம் வெரி குட் காவல்துறையுடைய அவங்க எடுக்கிற அந்த ரெமிடிஸோடைய உணர்வு வந்து ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒவ்வொரு பெண்களுக்கும் இருக்க வேண்டும் பெண்கள் மீதான அதிகமான வன்புணர்ச்சிகள் வந்து அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு இதுக்கான வரக்கூடிய ஆபாச சிலத்தில் வலை தளங்கள் வந்து முடக்கலாம் அரசு வந்து என்ன இந்த ஒரு திரைப்படம் வந்து வெளியாகுச்சு அப்படிங்கிற ஒரே நாளில் என்ன பண்ணிருக்காங்க இத்தனையோ வெப்சைட் வந்து மூடிருக்காங்க இந்த ஆபாசம் வந்து முதல் காரணமாக இருக்கிறது வந்து வலைதளங்கள் தான் அதை மூடுன்னு சொல்லி எத்தனையோ பேர் போராட்டம் மணியாக எதுவும் பண்ணியும் அதுக்கான எந்த ஒரு இதுவுமே எடுக்கலை ஸோ அதை வந்து நம்ம தடை பண்ணுறது ஒரு நல்ல முயற்சியாக இருக்கும் கூடுதலாக இளைஞர் காவல்துறையை நியமிக்கணும் வயசானவங்கள வீட்டில் உட்கார வைக்கணும் தயவு செய்து இன்றைக்கி எல்லாருமே வந்து லஞ்சத்துக்காக தான் அந்த இன்சூரன்ஸ் செயல்படுறாங்க வினுப்பிரிவனுடைய கேஸுமே தான் நீ வந்து ஃபோன் வாங்கி கொடு காசு கொடு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்கன்னா அவங்களை அலக்கழிச்சதுனால தான் அவங்க என்ன செஞ்சாங்க சூசைட் செஞ்சுக்கிட்டாங்க லஞ்சத்தை முழுமையாக ஒழிச்சாங்கன்னா இது மாதிரியான கொலை குற்றங்கள் வந்து தடுக்கப்படும் காவல்துறையினர் முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு ஏற்படுத்த வேண்டும் மற்றும் காவல்துறையினர் மக்களிடம் சென்று பாதுகாப்பு விருப்பம் ஏற்படுத்த வேண்டும் ஒரு குற்றத்திற்கான தகுந்த தண்டனை வந்து ஒரு எந்த இழுவையும் இல்லாமல் கொடுத்தாலே வந்து குற்றங்கள் குறைய வாய்ப்பு இருக்குது ஒவ்வொருத்தருமே ஒரு இண்டிவிஜுவல் அவேர்னஸோடு இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து வெளியில் வர முடியும் சட்டம் அப்படி இப்படின்னு இவங்களை குறை சொல்கிறத விட நம்ம எல்லாருக்குமே ஒரு இண்டிவிஜுவல் அவேர்னஸ் இருக்கணும் கலைச்செல்லி மேடம் சொல்லணும் எல்லாருமே சொல்கிறது என்னென்னா சுய ஒழுக்கம் கட்டுப்பாடு எல்லாருக்கிட்டேயும் இருக்கணும் மனிதநேயம் வளர்க்கணும் இன்றைக்கி வரக்கூடிய திரைப்படங்கள் மக்களுக்கு விழிப்புணர்வை கொடுக்கல வன்முறைகளையும் ஆபாசங்களையும் தான் கொடுத்துட்ருக்கு அவங்க கிட்டேருந்து ஒழுக்க உணர்வோட பணத்தை வந்து குறியாக எடுக்காமல் நல்ல விஷயங்களை கொண்டு வரணும் அரசாங்கமும் பண கொள்கையை கையில் எடுக்காமல் இந்த மாதிரி தீமையை தரக்கூடிய உயிரை பாதிக்கக்கூடிய இந்த மது போதை இந்த மாதிரி விஷயங்களில் கட்டுப்படுத்தணும் அதுக்கு உண்டான கடுமையான சட்டங்களை விதிக்கணும் அது நடைமுறைப்படுத்தணும் விதிக்கிறது மட்டும் இல்லாமல் நடைமுறைப்படுத்தணும் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் சுய கட்டுப்பாடோடு இன்றைக்கி ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறாங்க ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க எல்லாமே இருக்குது ஆனாலும் சகோதரத்துவத்தோட உலக அமைதியை மனசில் வச்சு எந்த ஒரு தீய செயல் செயலியும் ஈடுபடக்கூடாது இதை கல்வி வந்து நல்ல ஒரு முறையில் அவங்க கேட்ட மாதிரி விழிப்புணர்வுகள் சட்ட விழிப்புணர்வுகள் ஒரு அவேர்னஸ் இந்த பாதுகாப்புக்கு எப்படி போகலாம் என்ன மாதிரி இருக்கலாம் சின்ன குழந்தையிலேருந்தே கல்வி முறையிலையும் நாம் கொண்டு வரணுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நன்றி தாமோதரன் சார் சொல்லுங்கள் நான் மூணே மூணு முடியும்னு நினைக்கிறேன் முதல்ல சிறை சிறை வந்து தண்டனை கொடுக்கக்கூடிய இடமா இல்லை அடியாட்கள் கூட்டத்தை வளர்க்கக்கூடிய இடமா சிறை இன்னைக்கு கெட்டு சீரைஞ்சு போயிருக்கு ஒன்று ரெண்டாவது காவல்துறையில் இருக்கக்கூடிய ஊழல் இது வந்து மிக மிக மோசமாக போயிடுச்சு இன்றைக்கி ஒவ்வொரு காவல்துறை அதிகாரிகள் வீட்லேயும் ரிட்டையர் ஆன டிஜிபி தேவாரம் வீட்டில் கூட இன்றைக்கி ஏழு பேர் ஆர்டர்லியாக வேலை செய்கிறான் ஆனால் பொதுமக்களுக்கு காவல்துறை காவல்துறை காவல் பணிக்கு இன்றைக்கி ஆள் கிடையாது காவல்துறை சீர்திருத்தம்னு நண்பர் சரவணன் சொன்னார் அது வேணும் காவல்துறையினர் வந்து வேலை செய்கிறவன் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கான் ஆர்டர்லியாக இருக்கிறவன் ப்ரமோஷன் வாங்கிக்கிட்டே இருக்கான் அவங்களுக்கு சங்கம் வேணும் ஊழல் பிரிவெண்ட் பண்ணப்படணும் சிறை நவீனப்படுத்தப்படணும் காவல்துறை சீர்திருத்த வேண்டும் நான்காவது இந்த இந்த காவல்துறையை நிர்வாகிக்க கூடியவர்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் அவேர்னஸ் இருக்கணும் ஒரு நிர்வாக வெளிப்படை தன்மை என்பது மிகவும் இருக்கணும் அந்த தன்மை என்பது மிக மோசமாக குறைந்து போன ஒரு சூழல் தான் இந்த ஆட்சி வந்த உடனேயே உங்களுக்கு கடகட கட கட கடன்னு கொலைகள் நடக்க ஆரம்பிச்சது அதிமுக கவுன்சிலர்கள் உட்பட கொலை செய்ய ஆரம்பிச்சாங்க ஸோ இந்த இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கூட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இதை வந்து சரி பண்ணணும் இது வந்து ஒரு வியாதி இல்லை கேன்சர் மாதிரி பரவி கிடக்கக்கூடிய வியாதி இதை கியூர் பண்ணணும்னா பலவிதமான மெடிசன்ஸ் கொடுத்து தான் அதை கியூர் பண்ண முடியும் அதில் முக்கியமானது ஒன்று சகோதரிகள் சொன்ன மாதிரி பெண்களுக்குரிய சமூக பொறுப்பு நமக்குரிய சமூக பொறுப்பு நாம் இந்த சமுதாயத்தில் ஒரு உறுப்பினராக இருக்கிறோன்ற ஒரு விஷயம் அந்த உணர்வுகளோட நம்ம முன்னே போடணும் சார் நன்றி தாமோதரன் சார் சுனைனா மேடம் உங்களுடைய கருத்து பெண்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கராக இருக்கணும் என் ஐயோ நான் ஒரு பெண்ணை என்னால் என்ன பண்ண முடியும்ன்றது இல்லாமல் என்னால் என்ன பண்ண முடியும் வாட் கேன் ஐ டூ வாட் கேன் ஐ ஷோ மேடம் சொன்ன மாதிரி பெப்பர் ஸ்ப்ரே பெப்பர் ஸ்ப்ரே இல்லைனாலும் கை ரோட்டில் நடந்து போகிறீங்கன்னா ஒரு கல்லு கூட இருக்குது அது கூட அந்த டை அந்த டைமுக்கு யூஸ் ஆகும் ஒரு ஒரு வீக்கர் ஃபோர்ஸாக தெரிய வேண்டாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கர் ஃபோர்ஸாக வரணும் ரெண்டாவது வந்து இந்த எல்லாம் இருக்கிறவங்க வந்து ஃபீமேல் கவுண்டர் பார்ட்ஸை வந்து அவங்களோட அவங்களோட சிஸ்டரா இல்லை அவங்களோட மதரா இல்லை ஃப்ரெண்டாக பார்த்தாங்கன்னா கூட அந்த ஈக்குவல் அண்ட் ரெஸ்பெக்ட் தரணும் அப்போ தான் வந்து போத் கேன் கோ டுகெதர் இல்லைனா அந்த க்ரைம் ரேட்டு தான் கூடும் மூணாவது வந்து க்ரைம் ரேட் கூடுறது வந்து இப்போ வந்து சின்ன வயசுலேருந்தே நான் சொன்ன மாதிரி யாருமே தடுக்கிறது இல்லை ஸோ அது இன்னும் வந்து நம்ம இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும் பேரண்ட்ஸாக சரி டீச்சர்ஸாக சரி எங்கேயாவது ஒரு தப்பு நடந்துச்சுன்னா ஈவன் சின்ன தப்பு நடந்துச்சுன்னா அதுக்கு வந்து நல்ல கடுமையான தண்டனை கொடுத்தா தான் தான் மனசில் நிற்கும் நன்றி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் முதல்வர் வந்து பதவியேற்ற பொழுது வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் பதவியேற்றவுடன் வந்து இங்கே இருக்கிற வந்து கொள்ளைக்காரர்கள் செயின் திருடர்கள்லாம் வந்து ஆந்திராவுக்கு ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அது இப்போ பார்த்தோன்னா இந்த ஆறு வருடம் ஆயிடுச்சு இது ஆறாவது வருடம் இப்போ பார்த்தா கொலை கொள்ளைகள் வந்து ஜாஸ்தியாக ஒரு வேளை இங்கே நல்லா திரும்பி போனவங்கெல்லாம் திரும்பி வந்துட்டாங்களான்னு தெரியல ஸோ அவர்கள் வந்து அவர்களுடைய பொறுப்பை உணர்ந்து அதாவது வந்து இந்த லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணணும்னா அதுக்கு முக்கிய பங்கு அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணக்கூடியது யாருன்னா அரசு தான் பண்ண முடியும் ஏன்னா அவர்கள்கிட்ட தான் அத்தனை ரிசோர்ஸஸும் இருக்குது அவர்கள் அந்த பொறுப்பை உணர்ந்து தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டு ஒரு சாதாரண மணி ஒரு ஆணையோ பெண்ணையோ அவர்கள் வந்து ரோட்டிலே வந்து நடமாடும் பொழுது எந்தவித பயமும் இல்லாமல் நாம் வந்து ஒரு சரியான சமுதாயத்தில் தான் நடமாடிக்கொண்டிருக்கிறோம் என்ற பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது அவர்கள் அந்த பொறுப்பை உணர்ந்து இப்பொழுதாவது செயல்பட வேண்டும் நன்றி ரகோத்மன் சார் மக்களினுடைய பாதுகாப்பு தான் எல்லாமே உருவாக்குது அரசு எவ்வழியோ அவ்வழி மக்கள்னு சொல்கிறோம் ஆகவே அந்த அரசும் அரசியல் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளும் எப்பொழுது அவங்கள்தான் தெரிஞ்சணும் மக்களை வந்து திருந்து வைக்கிறது அவங்க தான் சின்ன சிங்கப்பூர் நாடு இங்கேருந்து துப்புவான் ரோட்டில் அங்கே போய் இறங்கின உடனே துப்ப மாட்டான் இது யா இது யாருடைய இது இதே மனுஷன் தான் அங்கே போகிறான் ஆகவே மக்களை திருத்துறதுக்கு முதல்ல ஆட்சி ஆட்சி பொறுப்பு அந்த டிசிப்ளினை உருவாக்குறது மக்களால் கிடையாது மக்களோட உதவி செய்வது ஆட்சி தான் அந்த ஆட்சி செய்கிறவர்கள் வந்து அந்த ஆட்சியை பொறுப்பாக நன்றாக செய்தார்கள்னால் மக்கள் நல்லபடியாக இருக்கலாம் நன்றி திரு ரகோதமன் சார் பொது தேவை என்னென்னா காவலர்கள் குறைவான பணியிடங்கள் இருக்கிறது அது அதிகமான காவலர்களை அவர்கள் பணியிடங்களை நியமிக்க வேண்டும் தொழில்நுட்பம் வளர்ந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் காவலர்களுக்கும் தொழில்நுட்பத்திற்கு அதுக்கு ஏற்றமையான கருவிகளை வந்து அவர்கள் தர வேண்டும் காவல்துறை உண்மையாகவே நண்பனாக இருக்கும் பெண்கள் அச்சப்படாமல் காவல் நிலையத்திற்கு சென்று அந்த கொடுக்கக்கூடிய அந்த காலகட்டம் எந்த நாளோ என்று நானும் அதே ஏக்கத்தோடு தான் இருக்கிறேன் சினிமா என்பது மக்கள் அதை ஃபாலோ பண்ணுறாள் ஏன்னா அவனுக்கு முன்னே வந்து சுதந்திரத்தின் போது போராட்டம் இருந்துச்சு மொழிக்கான போராட்டம் இப்போ எதுவுமே கிடையாது நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிறான் அதனால் அவன் சினிமா வந்து அவனுடைய கதாநாயகனாக எடுத்துகிட்டு அவன் என்ன செய்கிறானோ அதை அவன் செய்கின்றான் ஆனால் அந்த வில்லத்தனங்கள் தான் தன்னுடைய வாழ்க்கையில் பிரதிபலிப்பதால் இந்த கொலை குற்றங்கள் ஆகிறது அப்படின்னு ஒரு ஒரு கருத்தும் இதுவா நான் செய்கிறேன் குழந்தைகளை வளர்க்கின்ற போது கூட அவர்களுக்கான விளையாட்டுகள் அவர்கான விஷயங்களை வந்து நம்ம பார்க்கணும் குடிக்கிற மகனுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய அரசாங்கம் குடிமக்களுக்கும் பாதுகாப்பு தரும் என்ற நம்பிக்கை எனக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இருக்கிறது அதை நிச்சயம் அரசாங்கம் செய்யும் என்று நம்புகின்றேன் த டாஸ்மாக் ஒழிச்சாவே பாதி குற்றங்கள் ஒழியும் ஆகவே படிப்படியாக இல்லாமல் அது முழுவதுமாக ஒழித்தாலே பல குற்றங்கள் குறைவதற்கான ஒரு காரணமாக இருக்கும் ஆகவே இனி நாம் வேடிக்கை மனிதர்களாக இல்லாமல் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகாவது குற்றங்கள் நடக்கின்ற போது அதை தடுக்கவர்களாகவும் அதை வந்து நம்ம காவல்துறைக்கு சொல்லுகிறவர்களாகவும் மாற வேண்டும் அதற்கான சூழலும் வர வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கின்றேன்